2.0 படத்தில் செல்போன்களின் பயன்பாடுகள் அதிகரித்த பிறகுதான் பக்ஷிராஜ் போராட்டத்தில் இறங்குவார். ஆனால் ரியல் பக்ஷிராஜனான சலீம் அலி தன்னுடைய 10ஆம் வகுப்பில் இருந்தே பறவைகளை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். மனிதர்கள் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழ முடியாது. இதுதான் இந்தியாவின் பறவைகள் மனிதர் என்று அழைக்கப்படும் சலீம் அலி அடிக்கடி சொல்லும் கருத்து. பறவைகளுக்காகவே தன் வாழ்நாளில் பெரும்பாலான நாட்களை கழித்தவர் சலீம் அலி. அவரை பிரதிபலிக்கும் விதமாகவே 2.2 படத்தில் அக்ஷய்குமாரின் பக்ஷிராஜ் கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. 1896 மும்பையில் பிறந்தவர் சலீம் மொய்சுதீன் அலி. இவரின் உறவினர்கள் அவ்வப்போது பறவை வேட்டையில் ஈடுபடுவது வழக்கம். ஒருமுறை சலீம் அலியும் வீட்டில் இருந்தபோது ஒரு குருவியை சுட்டுள்ளார். அப்போது துடித்துடித்து கீழே விழுந்த அந்த குருவியின் தோற்றம் சற்று வித்தியாசமாக இருந்ததைக் கண்ட சலீம் அலி அது குறித்து தெரிந்து கொள்வதற்காக பம்பாய் இயற்கை வரலாறு கழகத்துக்கு சென்றார். ஆனால் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் பொதுவாக பறவைகளை கண்டறிவது எப்படி, அவற்றை பாதுகாப்பது எப்படி என பல தகவல்களை அங்கே கற்றுக்கொண்டார். அப்போதுதான் சலீம் அலிக்கு பறவைகள் மீது ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. பறவைகள் குறித்து தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட தொடங்கியுள்ளார். இந்திய பறவைகள், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பறவைகள் பற்றிய கையேடு போன்ற புத்தகங்களின் மூலம் இந்திய பறவைகளை உலகறியச் செய்தவர். இந்தியாவின் பறவை மனிதர் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டியுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கும் அடிக்கடி வந்திருக்கிறார். அவரது பெயரில் கோவையில் ஒரு பறவைகள் ஆராய்ச்சி மையத்தை திறக்க ஆலோசனைகள் நடந்து வந்தது. ஆனால் 1987 சலீம் உயிரிழந்துவிட்டார். இதையடுத்து 1990 கோவை ஆணைக்கட்டியில் சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையம் தொடங்கப்பட்டது. தற்போதும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து மாணவர்கள் இங்கு பயின்று வருகின்றனர். அவரின் மாணவர்கள் சிலர் ஆரம்ப கட்டத்தில் இந்த மையத்தில் விஞ்ஞானிகளாக இருந்துள்ளார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். இந்தியாவில் ஒருவர் பறவைகள் குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டுமென்றால் அவர் சலீம் அலியின் புத்தகங்களை படிக்காமல் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 1300 பறவை வகைகளை ஆவணப்படுத்தி தெளிவாகவும் எளிமையாகவும் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அவரது காலடித்தடம் படாத இடங்களே கிடையாது. பறவைகள் குறித்து ஆராய்ச்சி செய்யும் அனைவருக்கும் சலீம் அலிதான் குரு. பறவைகள் குறித்து அவரை போல யாரும் குறிப்பு எடுக்க முடியாது. எந்த குறிப்பையும் தவறவிட மாட்டார், அவ்வளவு தெளிவாக இருக்கும். அதை வைத்தே புத்தகம் எழுதலாம் என்று அவர் குறித்து கேட்டவுடன் விஞ்ஞானிகள் சிலர் சிலாகிக்கின்றனர். பம்பாய் இயற்கை வரலாற்று கழகத்தின் துணை இயக்குநராக இருக்கும் பாலச்சந்திரன் சலீம் அலியுடன் பழகியிருக்கிறார். அவரிடம் பேசினோம். ரொம்ப அமைதியானவர், யாருகிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு. பைக் பிரியர், சின்ன வயசுலயே யூகே வரைக்கும் பைக்லயே போயிருக்காரு. நகைச்சுவை உணர்வு மிக்கவர். அவர் இறக்குறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்திருந்தாரு. அப்போ ஒரு பறவை அவரோட கையில உட்காந்துக்கிட்டு அவர் கைத்தோலை கடிச்சு இழுத்துட்டு இருந்தது. ஆனா அப்ப கூட, ஏய் எதுக்காக ஷாக் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பறவை கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு பறவைகள் மேல அன்பு கொண்டிருந்தாரு. குறிப்பா காட்டு பறவைகள் மேல அதிக ஆர்வம் கொண்டவர் என்று கூறினார். மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி என பல தலைவர்களிடம் எளிதில் பேசக்கூடியவராக இருந்தார் சலீம் அலி. அப்போதும் பறவைகள் குறித்தேதான் பேசியிருக்கிறார். 2.2 படம் சொல்றது மாதிரி செல்போன் டவர்களாலதான் பறவைகள் இனம் அழியுது அப்படிங்கறது குறித்து சலீம் அலி ஏதுமே சொல்லல. அவர் இருந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு செல்போன்கள் பயன்பாட்டிலும் இல்ல. பறவைகள் அழிவுக்கு நகரமயமாக்கல் தொடங்கி பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதனால படத்தை படமா மட்டும் பாருங்களேன் என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானிகள். சலீம் அலி கோடியக்கரை வந்திருந்த போது அவரிடம் ஒரு அரசியல்வாதி, பறவைகளால அப்படி என்னதான் ஆயிடப்போது, எதுக்காக பறவைகள் பறவைகள்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று கேட்டுள்ளார். அதற்கு அவர் மிகவும் அமைதியான ஒரு குரலில், பறவைகள் இனம் அழிய தொடங்கும் போது மனிதர்கள் இனத்துக்கும் அழிவு தொடங்கும், அது நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கை என்று கூறியுள்ளார். அவர் சொன்ன ஒரு கருத்து இன்றும் நமக்கு தேவைப்படும் ஒன்று. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.